हेलो फ्रेंड्स, वेलकम टू शेयरिंग किचन। इनकी नाम एन्ना पाको पोरोना सुबयान कत्रिके कडले परप कूट। वीडियो कुले पोरत को मनाले नम चैनल लाइक पनादवंग लाइक पनंग, शेयर पनंग, सब्सक्राइब पनंग, मरकाम अंद बेल बटनियम क्लिक पनिडंग। इंद कत्रिके कडले परप कूट राइस अंड चपाती कूड रोम्ब सूपरा इरुकुम। वांग इप्पो नम वीडियो कुले पोलाम। इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्नला नाम इप्पो पाक्कलाम। कड़ु सीरकम उलुत्तम परुप्पु मंजल तूल मिलगाय तूल रेंडु आनियन कट पण्णि वच्चिरुक्केन तक्काळियुम रेंडु कट पण्णि वच्चिरुक्केन पत्तु पल्लु पूंडु करुवेप्पिलै कोत्तमल्लि काल किलो कत्तिरिक्काय एडुत्तु कुट्टि कुट्टिया कट पण्णि वच्चिरुक्केन एण्णै कडलै परुप्पु एडुत्तु ओरु अंजु विसिल் वेग विट்டு எடுத்துக்கோங்க। वांग इदे एप्पडी सेरें पाकलां। अड़ुप पत्त वेच्चिट्टु ओर पैन नल्ला सूड़ पनंग। पैन नल्ला सूड़ आगटुम। पैन नल्ला सूड़ आयिच्ची। इप्पो रेंडु टेबलस्पून आयिल आड़ पनिकलां। आयिल नल्ला सूड़ आगटुम। अदु वरैक्कुम नाम वेट पनलां। इंद कूट्टुक्कु एन कडलपर्प्पु मुन्नाले वेग वेच्चि एडुत्तुक्कोना कत्तिरिक्कायुम कडलपर्प्पु ओन्ना मिक्स पण्णुम्बोदु கடலைப்பருப்பு வேகாமையும் கத்திரிக்காய் குழஞ்சியும் ஆயிடும். அதனால் நம்ம கடலைப்பருப்பு முன்னாலே வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும். இந்த கூட்டுக்கு கத்திரிக்காயை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயோட கொஞ்சம் கம்மியாகவும் பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகை ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகட்டும். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 8 பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நீங்கள் நிறைய சேர்த்தாலும் தப்பு இல்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்ததுனால ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணுறதுனால இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நான் பெரிய வெங்காயமாக எடுத்ததுனால ரெண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் தக்காளியவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். இந்த தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக நாம் அஞ்சு தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் இல்லைன்னா இங்கே குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மசாலா கூட நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட இது ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வாங்க இப்போது கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா இந்த மசாலா கூட சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியையும் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இந்த கடலைப்பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா வேகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணதுனால இப்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. மிதமான சூட்லேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் கடலைப்பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரும். வாங்க இப்போது எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லியையும் ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போது நம்ம சுவையான கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.